சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் அடி தள்ளுபடி, சென்னை மற்றும் மதுரை மாட்டு தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். சனி பகவான் நீங்கள் பிறந்த லக்னம் உங்கள் ஜாதகத்தில் எதுவானாலும் அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இறுதியாக 10ஆம் இடம், இந்த 4 இடத்துல எங்கே இருந்தாலும் குறிப்பாக அந்த வீட்டில் புரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நன்மையின் அளவு எங்கேயோ போயிடும். கூடுதலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குருவின் தொடர்பையோ கரணின் தொடர்பையோ பெறுகின்ற பொழுது அங்கே அமர்ந்து கூடுதலாக செவ்வாய் சூரிய ராகு தொடர்பை பெற்றால் பேயாட்டம் ஆடுவார் சனி. இந்த 7.5 சனிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 7.5 சனிக்கு சமாது. ஒரு 7.5 சனிலேயே நம்ம மூச்சு விட முடியல. அப்படின்னா அந்த சனி எப்படி இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, 7.5 சனிங்கிறது கோச்சாரம், ஆனால் இது தசாபுக்தி. கோச்சாரம் டெம்பரவரி ப்ரிடிக்ஷன். தசாபுக்தி ரிஷப லக்னக்காரர் ஒருவருக்கு சனி அமர்ந்தாலே சிறப்பு. இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள் அமர்ந்தால் மிக சிறப்பு. அவர் அங்கே குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ வலுத்து பெற்றுட்டார்னா அந்த தசை அடிப்படையில் வந்து இவருக்கு எந்த லக்னத்துக்கு எங்க இருந்தாலுமே பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட கிரகம் இவர் கிடையாது. ஏன்னா நேர கடகத்தை மட்டும் இப்படி பாக்குறாரு. லக்னத்துக்கு 6ல சனி அமர்றது மிக சிறப்புங்க. ஆனா இந்த லக்னத்துக்கு 6ல சனி அமர்ந்து இந்த விசாக நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது அந்த தசை அப்படியே மேல் ஏத்துற மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, மிக கடுமையான சிம்ம லக்னக்காரர்களுக்கு குறிப்பா குடும்ப வாழ்க்கையை மிக கடுமையாகவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். 12 லக்னக்காரங்களுக்கும் அவங்கவுங்களுடைய லக்னம்ல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்வார், என்ன மாதிரியான கெடு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கும். முன்பா 12 லக்னத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ற இப்போ விதிகளை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு அவுட்டர் லுக் கிடைச்சிடும். சரிங்களா. சனி பகவான் நீங்க பிறந்த லக்னம் உங்க ஜாதகத்துல எதுவானாலும் அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இறுதியாக 10ஆம் இடம், இந்த 4 இடத்துல எங்கே இருந்தாலும் அடிப்படையில் நன்மை. இது ஒரு 20-30% நன்மை தான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. சரிங்களா. இப்போது அவர் அங்கே என்ன சாரத்தில் இருக்க போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சனி இருக்கார் பாருங்க, இந்த வீடுகளில் ஏதாவது ஒன்றில் அமர்ந்து குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது புதனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ இந்த 4 பேரின் தொடர்பை பெறுகின்ற பட்சத்தில், அதாவது அவங்களோட இணையலாம் அல்லது அவங்களின் பார்வையில் இருக்கலாம், அந்த நன்மையின் அளவு இன்னொரு 30-40% இன்க்ரீஸ் ஆயிரும். 30-70 ஆயிரும். சரிங்களா. நல்ல சாரத்திலையும் அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 90% போயிடும். அந்த இடத்துல மட்டும்தாங்க இருக்கார், ஆனால் யாரின் தொடர்பையும் பெறல, 30% நன்மையை பெறுவார். அந்த இடத்துல தாங்க இருக்கார், சுபகிரகங்களின் தொடர்பை எல்லாம் பெற்றிருக்கார், ஆனால் நீங்கள் சொன்ன சாரத்தில் இல்லை, கொஞ்சம் அந்த நற்பலின் அளவு மீண்டும் குறையும். சரிங்களா. இந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம எல்லா லக்னத்துக்கும் இப்போ அப்படியே நம்ம இடையில மறந்துட்டினாலும் நேயர்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா. அப்படியே கெடுதல் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த சனி பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் சில வீடுகளில் இந்த இடங்களில் இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தால் கெடுதல்னு சொல்லுவேன். அந்த கெடுதல் 30% தான் ஜென்ரலாக. சரிங்களா. இந்த வீடுகள் அமர்ந்தாலே கெடுதல், நான் சொன்ன சாரத்தில் அமர்ந்தால் 50% கெடுதல். கூடுதலாக ராகு கேதுக்களின் அல்லது சூரியன் அல்லது செவ்வாயின் தொடர்பை பெறுகின்ற பொழுது டோட்டல் 0. சரிங்களா. முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. இதை வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பேசும்போதும் இடையில நீங்களே வந்து அதை சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்களின் தொடர்பை பெறுகின்ற பொழுது உறுதியாக கெடுதலை தருவாங்க. அப்போ நம்ம சொல்கிற விதியோட நீங்கள் இதை ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட பலன் இன்னுமே பலமாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா. முதலாவதாக மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை தருவார். மேஷ லக்னம் முதல்ல நன்மை அப்படிங்கிறது அவர் 4 வீடுகளில் இருந்தா, ஆனால் நம்ம வந்து 4 வீட்டை சொன்னோம்னா ரொம்ப பதிவு நீண்டிடும். அப்போ எங்க இருந்தா சனி த பீக்கஸ்ட் குட் ப்ரெடிக்ஷனை கொடுப்பார், அதாவது உச்சபட்ச நன்மை உச்சபட்ச தீமை அப்படி போயிடுவோம் நம்ம. சரிங்களா. மேஷ லக்னம் லக்னத்துக்கு 10-11 அதிபதிங்க சனி பகவான். எந்த இடத்துல இருந்தாலும் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் தான். சரிங்களா. அவர் அப்படியே நேரடியாக 11ஆம் வீடு அங்கே வந்துடுவோம். 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் சனி அமர்ந்துட்டார் மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, 30% நன்மை கிடைச்சிடும். அவர் இப்போ நான் சொல்ற சாரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கிடுங்க. குறிப்பாக அந்த வீட்டில் புரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்துல அவர் அமர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்துல நன்மையின் அளவு எங்கேயோ போயிடும். கூடுதலா ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த குருவின் தொடர்பையோ சுக்கரனின் தொடர்பையோ பெறுகின்ற பொழுது ரொம்ப சூப்பர். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பலமான ஒரு இடம். லக்னத்துக்கு 3ஆம் இடம் மிதுன ராசியில இருக்கார்னு வச்சுக்கோ. மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில அவர் இருக்கார். அங்க அதே இடத்துல குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல அமர்ந்து அந்த வீட்டுல அமர்ந்துட்டார்னாலே 30%, புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டார்னா 50%, குரு சுக்கர தொடர்பெல்லாம் பெற்றார்னா 80% மேல
உறுதியாக நன்மை. மிதுனத்திலையும் கும்ப வீட்டிலையும் இங்க பூரட்டாதி நட்சத்திரம், அங்க புடர்பூச நட்சத்திரம், இந்த வீடுகள்ல அமர்ந்து இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து சுபகிரக தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த குருவின் தசை தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு போயிடும், சரிங்களா? அதுலயும் குறிப்பா மூணாம் இடத்துல அமரும் போது பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களை போய் நல்ல உயரத்துக்கு வர வச்சிருங்க. பதினொன்றாம் இடத்துல அமரும் போது எங்கிருந்தாலும் உயரத்துக்கு வர வச்சிரும், சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புகள் தான் ஒரு சிலர் தரமட்டத்தில இருந்து கோடீஸ்வரன் ஆகிறது, சின்ன தொழிலா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொழிலா பிராண்ட் ஆகிறது, காலகாலத்துக்கு நிலைச்சு நிக்கிற மாதிரியான தொழில் அமைப்புகளுக்குள்ள போகிறது. மிகப்பெரிய உயரங்கள் எல்லாம் இந்த இடம் தான் தரும். அதே போல அந்த பதினொன்றாம் இடத்துல சனி இப்ப நான் சொன்ன அமைப்புகளை வலுப்பெறும் போது 9-11 தொடர்புபடுத்துவார். தன் தலைமுறையிலேயே யாரும் சம்பாதிக்காத சொத்து, தன் தலைமுறையிலேயே யாரும் சம்பாதிக்காத கௌரவம், தன் தலைமுறையிலேயே யாரும் சம்பாதிக்காத அந்தஸ்து, குடும்பம்லாம் அப்படியே ஒரு டல்லா வந்திருக்கும். இந்த ஆளோட தலைமுறையிலிருந்து தான் குடும்பத்தோட பேரே மாறிடுச்சு. அவங்க அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா அவர் திடீர்னு ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனார். அதுல இருந்து அவரோட பேர் தலைவர்னு ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துதான் தலைவர் குடும்பம், தலைவர் குடும்பம் அப்படின்னு அந்த குடும்ப பேரே வந்து அங்கதான் கிடைக்கும். இவங்க மேஷ லக்னத்துக்கு, அதுவும் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சுபகிரக தொடர்பை பெற்று தசை நடத்தும் போது அந்த தலைமுறையின் அடையாளத்தையே சனி மாத்திடுவார், ஒரு நல்ல நிலைமைக்கு மாத்திடுவார், சரிங்களா? அப்பேற்பட்ட நன்மை மேஷ லக்னத்துக்கு கிடைக்கும். இப்ப மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் கெடு பலன்களை தருவார். நிறைய கொடுப்பார். நம்ம வந்து அந்த கொஞ்சம் கொடுக்கறதெல்லாம் விட்டுரும். ஒரே இடம் பீக்கஸ்டா இந்த இடத்துல இருந்தா சனி நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, சரிங்களா? அந்த லக்னத்தின் பாதகாதிபதியான சனி பகவான் அப்படியே லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படியே அங்க வந்து விருச்சக வீட்டுல அமர்றாருன்னு வச்சுக்கோ. அங்க அமருகின்ற சனி பகவான் எந்த நட்சத்திரம் பெற்றாலும் சரி, சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுல வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமரும் போது தீமையின் அளவு கம்மி, அனுச நட்சத்திரத்துல அமரும் போது தீமையின் அளவு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். கேட்டையில அமர்ந்தாருன்னா சுத்தமா முடிஞ்சதுன்னு அர்த்தம், சரிங்களா? கேட்டை நட்சத்திரத்துல அமர்றதும் அனுச நட்சத்திரத்துல அமர்றதும் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுல விருச்சகத்துல சனி அமருகின்ற பொழுது மிக கடுமையான தொந்தரவுகளை தருவார். இப்ப அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிருங்க. எங்கேயாவது இருந்து செவ்வாய் பார்த்துட்டார், இல்ல செவ்வாய் சேர்ந்துட்டார், இல்ல சூரியன் சேர்ந்துட்டார், இல்ல அங்கேயே ராகு சேர்ந்துட்டார்னா இவங்கெல்லாம் இந்த வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேட்டகரியில் இவங்க வந்துருவாங்க. சனிதசை இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கு முன்பு சொன்னோம் இல்லையா, அப்படியே தலைமுறையே பேரை மாத்தும்னு. இந்த தலைமுறையிலிருந்து அப்படியே மிகப்பெரிய உயரங்கள் இருந்தவங்க கீழே விழுந்துட்டு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு பேர் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் அடி எங்கே விழுனா எக்கனாமிக்கல தான் விழும். இப்போ குரு தசையிலிருந்து நல்லா சம்பாதிச்சுட்டே வருவாங்க. மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குருங்க, அவர் எங்கேயாவது இருந்து சிறப்பான முறையில் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே வருவார். இவர் என்ன பண்ணுவார், திடீர்னு இந்த சனிதசை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் ஒன்னா சேர்த்து ஏதாவது ஒரு தொழில முதலிட போட்டுருவார். தோல் அப்படியே படுத்துறோம், குடும்பம் படுத்துறோம், சரிங்களா? அந்த மாதிரி நான் அமைப்பில் அப்போ லக்னத்திற்கு எட்டாம் வீடான விருச்சகத்தில் அமர்ந்து சனியின் சாரமான அதாவது எட்டில் அமர்ந்து பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை தொடர்பு கொள்வது அனுச நட்சத்திரம், எட்டில் அமர்ந்து 3-6 புதனின் சாரம் பெறுவது அதாவது கேட்டை நட்சத்திரம், அங்கு அமர்ந்து கூடுதலாக செவ்வாய் சூரிய ராகு தொடர்பை பெற்றால் பேயாட்டம் ஆடுவார் சனி. இந்த 7.5 சனிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10-7.5 சனிக்கு சமாது, சரிங்களா? ஒரு 7.5 சனிலேயே நம்ம மூச்சு விட முடியல அப்படின்னா அந்த சனி எப்படி இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க 7.5 சனிங்கிறது கோச்சாரம், ஆனா இது தசாபுக்தி. கோச்சாரம் டெம்பரவரி ப்ரிடிக்ஷன், தசாபுக்தி அடிச்ச அடி தீக்காயனா காயந்தான், சரிங்களா? அதை மாற்ற முடியாது. இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கிறது அது குடும்பத்தையும் கெடுக்கும் பெண்களுக்கு, சரிங்களா? அப்போ குடும்ப வாழ்க்கையில் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கனாலே அங்கே நல்லாயிருக்கும், சரிங்களா? ஏதாவது பண்ணீங்கன்னா தான் பிரச்சனையில் சிக்கிக்கிறீங்க. பார்த்துருந்துக்கிறது நல்லது. இந்த அமைப்பில் இருந்தால் உறுதியா தீமையை செய்யும், அது எந்த லக்னமா இருந்தாலும் தீமையை செய்யும், சரிங்களா? இப்ப ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை கொடுப்பார்? ரிஷப லக்னத்துக்கு அவர் எங்கிருந்தாலும் நன்மையை செய்வார், அதாவது கெடுதலை செய்கின்ற கட்டாயத்தில் அவர் இருக்காருனால ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் செய்வார். ஏன்னா இந்த லக்னத்தின் மிகப்பெரிய யோகாதிபதி அவருங்க, சரிங்களா? 9-10 அவரே அதிபதி. தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு பெருங்கேந்திரம் பெரும் கோணம்னு சொல்லுவோம், 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் அந்த இடத்திற்கு அதிபதி. அதனால் அவருக்கு ராஜ யோக அதிபதின்னு பேருங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் நன்மையை செய்வார், ஆனால் அதை விட தாய்மாமா பெருசாக செய்வாருங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி நம்ம ஒதுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன்னா அது இவர் தாங்க, சரிங்களா? அப்பா செய்ய வேண்டிய கடமையோட தாய்மாமன் செய்கிறது தான் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இவர். எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். அதில் சிறப்பான இடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம் கடக வீடு. அந்த வீட்டில் ஆயிலே நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, அதனை எடுத்து அப்படியே அங்கேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துருங்க. 11ஆம் இடம் ரிஷப வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனம்ங்க. மீனத்தில் அவர் ஒரு சுபகிரகமான குருவின் நட்பு வீட்டில் அமருவார். அங்கே அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த 2 அமரும் போதும் சூப்பர். இந்த 2 ரிஷப லக்னக்காரர் ஒருவருக்கு சனி அமர்ந்தாலே சிறப்பு. இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள் அமர்ந்தால் மிக சிறப்பு. அவர் அங்கே குருவின் தொடர்பையோ சுக்கரனின் தொடர்பையோ வலுத்து பெற்றுட்டார்னா அந்த தசை மிகப்பெரிய உயரங்களுக்கு, குறிப்பாக 11 அமரும் பொழுது பொருளாதார ரீதியான மிகப்பெரிய உயரங்களுக்கு அவரை கொண்டு போயிருவங்க, சரிங்களா? அதே போல் 3ஆம் இடத்தில் அமருகின்ற பொழுது பூர்வீகம் சார்ந்து, அதாவது இவர் எதுவும் உருவாக்கியிருக்க மாட்டார்,
ஆனால் தன்னுடைய தகப்பனார் பெரியாளாக இருப்பார். அந்த சொத்து பத்துக்கள், அந்த ஆஸ்தி, அந்த பேர் அப்படியே தாங்கி காலகாலத்துக்கு கொண்டு போயிருவார். சரிங்களா? இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து எந்த இடங்களில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு தீமைகளை செய்வார். ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அப்படி மிதுன வீடு, அதில் அமர்றாருன்னு வச்சுக்கோ. அங்கே அமருகின்ற சனி பகவான் புனர் பூச நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பெறுகின்ற பட்சத்தில் லக்னத்தின் எட்டாம் அதிபதியின் சாரம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கார். பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நன்மைகளை தருகின்ற அவர் குடும்ப வாழ்க்கை அப்படி டோட்டலாக ஜீரோ பண்ணிடுவார். அப்படியே மிக கடுமையான இடம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் அவர் அமர்றாருன்னு வச்சுக்கோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்கு எட்டாம் இடம் தனுசு வீடு, தனுசு வீட்டில் அமர்ந்து அவர் மூல நட்சத்திரம் பெறுகிறார்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இல்லை, பூராட நட்சத்திரம் லக்னாதிபதியின் நட்சத்திரத்தையே பெறுகிறார்னு வச்சுக்கோம். எட்டில் அமர்ந்து ஆறாம் அதிபதியுடைய தொடர்பை பெறுகிறார். சுக்கரன் வந்து ஆறுக்கும் அதிபதிங்க. அந்த அமைப்புகளில் பூராட நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதும், ஒருவேளை மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கால் கொடுத்த கேது, ஜாதகத்தில் பாருங்கள், கால் கொடுத்த கேது மூல நட்சத்திரத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் 6-8-12 கேது இருந்தால் அந்த தசை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தொந்தரவு செய்யும். சரிங்களா? அப்போ அந்த விதத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த சனி எந்த வீட்டில் அமர்ந்தாலும் குருவின் நட்சத்திரம், அதாவது மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலேயோ, மீனத்தில் வருகின்ற பொழுது பூரட்டாதி நட்சத்திரம், கும்பத்தில் வருகின்ற பொழுது பூரட்டாதி நட்சத்திரம், இந்த மாதிரி எங்கு அமர்ந்தாலும் குருவின் நட்சத்திரத்தை பெற்றால் கடுமையான தொந்தரவை செஞ்சிருவார். அதில் இந்த எட்டாம் இடம் ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான பாயிண்ட். அதே போல் லக்னத்துக்கு 6 சனி அமர்றது மிக சிறப்புங்க. ஆனால் இந்த லக்னத்துக்கு, லக்னத்துக்கு 6 சனி அமர்ந்து இந்த விசாக நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது அந்த தசை அப்படியே மேல் ஏற்றுற மாதிரி ஏற்றி தொப்புனுக்கில போட்டுரும். தசையின் ஒரு பகுதி நன்மையையும் மறுபகுதி கண்டிப்பாக தீமையும் செய்யும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடங்களில் இருந்தார் அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்வார். இயல்பில் இவர் எங்கிருந்தாலுமே நல்லது தான் மிதுன லக்னத்துக்கு, ஏன்னா இந்த லக்னத்தின் பாக்யாதிபதி அவர். ஆனால் அதே டைமில் அட்டமாதிபதினு இன்னொரு கேடரையும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இவரே நல்லவர், இவரே கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, முதல்ல நம்ம நன்மைக்கான இடத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம் லக்னத்துக்கு 3 இடமான சிம்மத்தில் அமர்றார், 9 அதிபதி. அப்படியே அங்கே 3 அமர்ந்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பெறார். இந்த லக்னத்தின் 5 அதிபதினா சுக்கிரனின் நட்சத்திரத்தை பெறார்னு வச்சுங்களேன், அது ஒரு சிறப்பான நிலைப்பாடு. அவர் 9 அதிபதி, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள். அவரே 8 அதிபதி, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு ஒரு நல்ல சிறப்பான ஏற்றத்தை கொடுப்பார். இது ஒரு அமைப்பு. வெளியிடம் போனால் தான் சிறப்பு கிடைக்கும் 3 இருக்கும்போது. அப்படியே லக்னத்திற்கு 11 இடத்துக்கு வந்துருங்க, மேஷ வீடு. மேஷ வீட்டில் அவர் அமர்ந்து லக்னத்தின் 9 அதிபதி 11 வீட்டில் அமர்றார். 11 வீட்டில் அமர்ந்து அவர் வந்து பரணி நட்சத்திரம் பெறுகிறார்னு வச்சுக்குவோம். சொந்த மண்ணிலே நல்ல உயரத்துக்கு கொண்டு வந்துடுவார். அப்படியே 10 வீடு மீன வீட்டுக்கு வந்துருங்க. மீன வீட்டில் அமர்கின்றவர் குறிப்பிட்டு ரேவதி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, சரிங்களா, மீன வீட்டில் அமர்ந்து ரேவதி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது தொழில் ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுப்பார், சொத்து பத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த இடங்கள்லாம் அமருகின்ற பொழுது மிதுன லக்னத்துக்கு நன்மையும் நடக்கும், கொஞ்சம் தீமையும் நடக்கும், ரெண்டுமே கலந்து நடக்கும். ஆனால் நன்மையின் அளவு இந்த இடங்களில், இந்த நட்சத்திரங்களில் அமருகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதலாக நடக்கும். கூடுதலாக குரு சுக்கர தொடர்பை பெறுகின்ற பொழுது, இணைவை பார்வையை பெறுகின்ற பொழுது அந்த நன்மையின் அளவு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். எல்லா விதத்திலையும், பொருளாதாரம், தொழில், எல்லாவற்றிலுமே அதிகரித்து காணப்படும். சரி, இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடங்களில் இருந்தார்னா தீமையை செய்வார். மிதுன லக்னம்னு வருகின்ற பொழுது அவர் எங்கிருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்து நிற்கும். ஆனால் எங்கிருந்தால் கொஞ்சம் கூடுதலான தீமை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு நேர் 8 வீடு, அவருடைய வீடு 8 அதிபதி, மகர வீடு. அவர் வீட்லேயே ஆட்சி பெறுகின்ற நிலையில் உறுதியாக தீமையை செய்வார். அதுலேயும் எப்போ பலமாக செய்வார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மிதுன வீட், அதாவது மிதுன லக்னத்திற்கு 8 வீடான மகரத்தில் அமர்ந்து திராட நட்சத்திரம் 3 அதிபதியின் நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, அதனை எடுத்ததாக 6 அதிபதியான செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, இந்த 2 நட்சத்திரத்தை பெறும்போதும் 8-6 தொடர்பு, 8-3 தொடர்பை பெறுவார். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பொருளாதாரம், தொழில் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். இருபாலாரும் அல்லது சிறுவுள்ள பெருவுள்ளன்னு யாராக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். எல்லாவற்றிலுமே இந்த தசையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தசை வந்து கடுமையான தொந்தரவுகளை தரும் இந்த இடத்துல அமர்கின்ற பொழுது. அப்படியே விருச்சக வீட்டில் அனுச நட்சத்திரத்தை பெற்று அமர்கின்ற பொழுது, லக்னத்துக்கு 6 அவர் அமர்றது சிறப்பு தான், ஆனால் அனுச நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது தொந்தரவு பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா அங்கே அமர்ந்து நேர் 8 வீட்டை அவர் பார்ப்பார். பாதகாதிபத்தியத்தை இழந்து 8 அதிபத்தியத்தோடு தொடர்பு பெற்றுவார். அந்த நிலைமையில் அமரும் போதும் கொஞ்சம் தீமைகள் கூடுதலாகவே இருக்கும், அதை பார்த்துருந்துக்கிடணுங்க. ராகுவின் தொடர்பையோ, கேதுவின் தொடர்பையோ, செவ்வாயின் தொடர்பையோ, குறிப்பாக செவ்வாயின் தொடர்பை பெறுகின்ற பொழுது மிக கடுமையான தீமையாக இருக்கும், பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடங்களில் இருந்தார் அப்படின்னா நல்லதை செய்வார். அடிப்படையில் வந்து இவருக்கு எந்த லக்னத்துக்கு எங்கிருந்தாலுமே பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட கிரகமே இவர் கிடையாது. ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதி, அந்த லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதி, ரெண்டு, அதாவது ரெண்டு போஸ்ட் தான் அவருக்கு, ரெண்டுமே எதிரி, ஒரு பக்கம் துரோகி, இன்னொரு பக்கம் அவர் எதிரி, அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டையுமே அவரே வாங்கிட்டார். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் கடக லக்னத்திற்கு சனிதசை வருதுனாலே நம்ம கப்சுப் ஆயிடுறது தான் நல்லது. ஆனால் அஷ்டம சனி போய்கிட்டு, அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு. அஷ்டம சனிங்கிறது இந்த சனிதசையில் ஒரு 10 1 மடங்கு தான். சரிங்களா? அப்போ அட்டமத்து சனியை போல 10 மடங்கு அதுன்னு தீமையை செய்யும்.
ஆனால் சில இடங்களில் சில விதிக்குட்பட்டு அமர்கின்ற பொழுது பெருத்த நன்மையை செய்யலனாலும் சில நன்மைகளை அவர் செஞ்சு தான் ஆகணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் லக்னத்தில் 11 இடம்ங்க கடக லக்னம், லக்னத்துக்கு 11 இடம் ரிஷப வீடுங்க. அந்த ரிஷப வீட்டில் மிருகசீரிடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது அல்லது தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது அல்லது தன்னுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது, ஆனால் இதில் மிருகசீரிடத்தில் அமர்றது தான் ரொம்ப டாப் சரிங்களா. இந்த ரிஷப வீட்டில் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் குறிப்பாக மிருகசீரிடத்தில் அமர்கின்ற பொழுது நன்மையின் அளவு நல்லாவே இருக்கும். அதில் கூடுதலாக குருவின் தொடர்பையோ சுக்கரனின் தொடர்பையோ பெறுகின்ற பொழுது அந்த நன்மையின் அளவு சற்றே அதிகரித்த வண்ணம் காணப்படுங்க. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த வீடுகள் 3 இடத்தில் அமர்ந்தாலும் சரி 6 இடத்தில் அமர்ந்தாலும் சரி நன்மை உண்டுனாலும் தீமையும் கூடுதலாக உண்டு. அதனால் நம்ம பிற வீடுகளை தவிர்த்துட்டோம். 11 இடம் ஒரே இடம் அந்த வீட்டில் அமர்கின்ற பொழுது அவர் ஓரளவு பரவாயில்லன்னு இருப்பார். அதுக்கு முன்பாக இருக்கிற 10 வீட்டில் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் அமர்ந்து பரணி நட்சத்திரம் பெறுகின்ற பொழுது தொழில் சார்ந்த நன்மைகளை இந்த லக்னத்துக்கு அவர் கொடுப்பார் சரிங்களா. அந்த குரு சுக்கர தொடர்பை பெறுகின்ற பொழுது இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த இடங்களில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தீமைகளை கொடுப்பார். அதாவது எங்கிருந்தாலுமே தீமை அப்படிங்கிறது நம்ம உறுதியாக வச்சுக்கிடணும். நன்மைகளை தந்தாலும் 30-40% தீமையை தந்து தான் இந்த நன்மையை தருவார். அதை நம்ம மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தின் அடிப்படையில் 8 அதிபதி நேர் 8 வீட்லேயே அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோம். அதாவது 8 இடத்துலேயே ஸ்ட்ராங் ஆகிட்டார். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நட்சத்திரம் பெற்றாலும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி சதய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி மிக கடுமையான தீமையை அந்த சனி தசை செய்யும். கூடுதலாக அந்த செவ்வாய் அந்த ராகு அவர்களின் தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த கடுமை தன்மையின் அளவு மிக மிக அதிகரிச்சிடும். 8 அதிபதி அவரே மாரகாதிபதி ஆகிறார். அந்த அமைப்புகளில் அவர் கடுமையான தொந்தரவுகளை செய்வார். ஆனால் இந்த இடத்துல அமர்கின்ற பொழுது தொந்தரவின் அளவு கொஞ்சம் பெருசாக இருக்காது சரிங்களா. குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்கு. ஆனால் 8 வீட்டில் அமர்கின்ற பொழுது குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது என்டையர் தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தொந்தரவு பண்ணுவார். கூடுதலாக சனிராக தொடர்பை பெற்றால் பேயாட்டம் ஆடுவார். பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா. சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் எந்தெந்த இடங்கள்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயங்களை செய்வார். இந்த லக்னத்துக்குமே கடக லக்னம் மாதிரி தான். ஏன்னா ஆறுக்குடையவன். அவர் எந்த நிலையிலும் பெரிய அமைப்புகளை தரமாட்டார். லக்னாதிபதிக்கு கடுமையான பகை கிரகம் சூரியனுக்கும் சனிக்கும் வந்து பங்காளி சண்டை தான் எப்போவுமே. ஏன்னா அப்பா அவையும் பிள்ளையும் குறிக்கக்கூடிய கிரகம். எந்த நிலையிலும் பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் கிடையாது. அவர் நேர் 7 வீட்டில் அமர்றாருன்னு வச்சுக்கோம். அதாவது கும்ப ராசியில் அமர்றார் பலமாயிட்டார். 6 அதிபதி பலமாயிட்டார் ஆயிட்டு அவர் அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்றாருன்னு வச்சுக்குவோம். 6 குடைவன் 8 அதிபதியின் சாரம் பெறார். 6-8 தொடர்பை பெறுகின்ற பொழுது அந்த தசை கடுமையான தொந்தரவுகளை செய்யும் சரிங்களா. அதே போல் சதய நட்சத்திரத்தை பெற்றாலும் குடும்ப வாழ்க்கையை தொந்தரவு பண்ணுவார். அப்போ சதய நட்சத்திரம் அதே இடத்துல பூரட்டாதி நட்சத்திரம்னு அமருகின்ற பொழுது சிம்ம லக்னக்காரர்களுக்கு குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை மிக கடுமையாகவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது தொழில் பொருளாதார வாழ்க்கையை கடுமையாகவும் தொந்தரவு செய்வார் சரிங்களா. அந்த அமைப்புகளில் சிம்ம லக்னக்காரங்க கொஞ்சம் இந்த இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் அடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.